இந்த இடஒதுக்கீடு வந்தது சோசியல் ஜஸ்டிஸுங்கிற பேரில், எஸ்சிஎஸ்டிக்கு வந்தது, மண்டல் பரிந்துரைக்க பின்னர் ஓபிசிக்கு வந்துருச்சு. எஸ்சிஎஸ்டிக்கு இடஒதுக்கீடு இருந்த வரையிலும் இந்திய அளவில் எந்த பெரிய எதிர்ப்பும் இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம், ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய முக்கியமான இடம். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அதுக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்குது, ஒரு சேஃப்கார்டு இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் 1950 வந்துச்சு, ஜனவரி 24 நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போருந்து எஸ்சிஎஸ்டிக்கான இடஒதுக்கீடுங்கிறது யூனியன் கவர்மெண்ட்டுடைய வேலைவாய்ப்புகளில் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது. ஓபிசி மக்கள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்னால் எஸ்சிஎஸ்டியும் பேக்வர்ட் கிளாஸ்னு தான் அர்த்தம். அதனால தான் மற்றவங்கள அதர் பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ் யார்? எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து மொத்தத்துக்கு கான்ஸ்டிடியூஷனில் இதுதான் வார்த்தை, எஸ்இபிசி, சோஷியலி எஜுகேஷ்னலி பேக்வர்ட் கிளாஸஸ், அதுதான் கான்ஸ்டிடியூஷனில் அம்பேத்கர் எழுதியிருக்கிற வரிகள் வார்த்தைகள். இது யாரையெல்லாம் குறிக்கும்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லோரையும் குறிக்கும், மைனாரிட்டிஸ் அவ்வளவு பேரையும் குறிக்கிற சொற்கள் அது. இப்போ ஓபிசிக்கு இடஒதுக்கீடு இல்லை, அம்பேத்கர் சொன்னார் அதுக்குன்னு தனியாக ஒரு கமிஷன் போடுங்க, அந்த கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் அவங்களுக்கு இடஒதுக்கீடு பிற்காலத்தில் தரணும். அதுதான் ஜவஹர்லால் நேருக்கும் அம்பேத்கருக்கும் ஏற்பட்ட முரண்பாடு, மோதல். அவர் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். பேக்வர்ட் கிளாஸஸ்க்குன்னு ஒரு கமிஷன் போட சொன்னார் பண்டிட் ஜவஹர்லால் நேரு காலத்தில். அப்போ அவரோட இருந்த பெரிய ஆளுமைகள்லாம் அதை அனுமதிக்கலை, தடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு காக்கா கலேல்கார் கமிஷன் வந்துச்சு, அது ரிப்போர்ட் கொடுத்தாங்க, நடைமுறைப்படுத்த முடியல. அதுக்கு பிறகு மண்டல் பேரில் அவர் பிபி மண்டல் யாதவ் அவர் பேரில் ஒரு கமிஷன் போட்டாங்க, அவர் ரிப்போர்ட் கொடுத்தாரு, அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுத்துட்டாங்க. நல் வாய்ப்பாக விபி சிங் பிரதமரானார், அவர் தான் வந்து அந்த பேப்பரை எடுத்தார் கையில், நான் நடைமுறைப்படுத்துவேன்னார். ஓபிசி வந்து அதான் என்ன சொல்கிறாரில்ல அந்த வசனத்தில், நாங்கள் 90% பேர் இருக்கிறோம், 27% தான் கொடுக்குற, அதுக்கே இவ்வளவு போராட்டம், அதை நடைமுறைப்படுத்தவும் மாட்டேங்கிற அந்த வசனத்தில் வருது. மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் தான் 27%. இப்போ இந்த இடத்துல தான் அவர்கள் விழித்து கொண்டார்கள். என்னென்னா இந்த மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு விபி சிங் ஆட்சியை கவிழ்த்து விட்டு அதற்கு எதிராக மிகப்பெரிய பேரணி நடந்தது, யாத்திரா, ரத யாத்திரா. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. இந்திய அரசியல் வரலாறு அப்படியே ட்விஸ்ட் ஆகுது. மண்டல் முன், மண்டலுக்கு முன், மண்டலுக்கு பின், வீதிகளில் இறங்கி போராடாதவர்கள் போராட வர்றாங்க. யாருக்கு எதிராக? எஸ்சிஎஸ்டிக்கு எதிராக இல்லை, ஓபிசிக்கு எதிராக. யாருக்கு எதிராக விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது? எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்புன்னு கவிழ்க்கப்படலை, ஓபிசிக்கு. ஓபிசினா யார் தமிழ்நாட்டில்? பிசி எம்பிசி. இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை எதிர்த்து விபி சிங் ஆட்சியை கவிழ்த்தார்கள். அவர் போனால் போட்டோம், ஆட்சி போனால் பரவாயில்ல, நான் இதை செய்தே தீர்வுன்னு ஆட்சியை இழந்தார். அன்றைக்கு அவர் கூட இருந்து அதற்கு ஒத்துழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான். ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு தலித் லீடர், அம்பேத்கர் இயக்க தலைவர். அதுக்கு பிறகுதான் தமிழ்நாட்டு இந்தியாவுக்குள்ள பிஜேபி வளர தொடங்கியது, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது. இது வரலாற்று உண்மை, அரசியல் உண்மை. அதுக்கு பிறகுதான் அவங்க எழுச்சி பெறாங்க. அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு வரக்கூடாதுங்கிறதுக்காக, நடைமுறைப்படுத்தக்கூடாதுங்கிறது என்னென்ன வழிமுறைகள் செய்யணும் அவ்வளவும் பண்ணுறாங்க. இப்போ ஜுடிஷியரியும் பயன்படுத்தி கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க, ஓபிசிக்கு கிரிமி லேயர் கொண்டு வந்துட்டாங்க. மண்டல் பரிந்துரையில் கிரிமி லேயர் கிடையாது. கிரிமி லேயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நேற்று தான் நான் வந்து ரெண்டு தம்பிகளை அழைச்சிட்டு போனேன், ராம்தாஸ் அத்வாலேட்ட. அந்த ரெண்டு தம்பிகளும் தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க. அவங்க ரெண்டு பேர் என்னென்னா ப்ரிலிமினரி பாஸ் பண்ணாங்க ஐஏஎஸ்க்கு, அடுத்து மெயின் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணாங்க. இது எவ்வளோ பெரிய கடினமான போராட்டங்கிறது தெரியும். முதல்ல நுழைவுத் தேர்வு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் மெயின் பாஸ் பண்ணும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பாஸ் பண்ணும், ஒவ்வொரு இடத்தையும் ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இதை மூணையும் பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகிட்டான். ஆனால் கிரிமி லேயர் வந்து அங்கே இடிக்குது, உனக்கு முடியாதான்றான், வெளியே தள்ளி விட்டான். என்னடானா, அவங்க அம்மா வந்து ஏதோ ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாங்களாம், அவங்களுக்கு ஆனுவல் இன்கம் வந்து 10 லட்சம் ரூபா வருதான். கிரிமி லேயர் என்னென்னா 8 லட்சத்துக்கு மேலே ஒருத்தனுக்கு ஆண்டு வருமானம் இருந்தால் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் கிரிமி லேயர். இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. நம்மளாம் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு எல்லாம் கோட்டா கோட்டான்னு சொல்கிறோம். இந்த கிரிமி லேயர் வச்சது யார்? நம்ம இந்த சென்சார் போர்டில் ஆள் வச்சதுக்கு கோபப்படுறோம்ல,
அதுதான் கிரிமிலேயர் வச்சவங்க தான் அங்கே சென்சார் போர்டில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா தம்பி வந்தவனே என்று சொன்னார், இந்த படத்தை வந்து சென்சாரே பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டாங்கன்னு. பதறிட்டு வந்தாங்க அலெக்ஸும் அனீஷும். என்ன சொன்னாங்கன்னா, கௌதமி தான் அதில் மெம்பராக இருக்காங்க. யார்? நடிகை கௌதமி. அவங்க யார்? நடிகை மட்டும்தான் எனக்கு தெரியும், அவங்க பிஜேபியில் சேர்ந்தது எனக்கு தெரியாது. அவங்க பிஜேபி மூலமாக பிஜேபியில் சேர்ந்து அதில் ஒரு மெம்பராக இருந்திருக்கிறாங்க. மெம்பராக இருந்தவொடனே இதில் பூரா பெரியார் கருத்து இருக்குது, சமூக நீதி கருத்து இருக்குது. அதுலேயும் பெரியார் வேடம் தெரிவித்து அண்ணன் சத்யராஜ் அதில் நடிக்கிறாரு, ரொம்ப பவர்ஃபுல்லாக பேசக்கூடியவர். அந்த வசனங்கள் போய் மக்கள்கிட்ட போனால் அப்படியே ஆழமாக நெஞ்சில் பதியக்கூடிய அளவுக்கு அந்த வசனத்தை உச்சரிக்கிற அந்த முறை இருக்கு பாருங்கள். அப்போ கௌதமி வந்து இயல்பாக தடுப்பாங்க, ஏன் அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க, யாரால் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்சாருக்கு கன்சிடரே பண்ண முடியாது, தூக்கி போட்டாங்க. அவங்கள்ட்ட பேச முடியுமான்னாங்க. நான் சொன்ன எனக்கு பழக்கமே இல்லை, திரைத்துறைங்கிற அடிப்படையில் ஒரு நட்பு அண்ணா சத்யராஜ் அவர்களுக்கே இருக்கும், அவங்கள வச்சே நீங்கள் திரும்ப பேசுங்க, மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. இப்போ நல் வாய்ப்பாக அவங்க வெளியேறிட்டாங்க, இப்போ வேற ஆள் சென்சார் போர்டில் வந்திருக்கிறேன். இப்போ வசனங்களை மட்டும் எடுத்துட்டு அந்த காட்சிகள் அப்படியே, நான் தான் கேட்டேன் நீங்கள் வசனம் அதுக்கு வேறு மாதிரி வாயாசிச்சிருப்பீங்களே, இப்போ நீங்கள் மாற்றி வசனம் பேசுனதாக சொல்கிறீங்களே, அது சிங்க் ஆகுமான்னு கேட்டேன். அது அப்படி தான் இருக்கும், அது அதெல்லாம் ஒன்றும் பெரிய வேறுபாடு தெரியாதுன்னு சொன்னார். இது ஏன் நிகழ்கிறது? ஏதோ அந்த சென்சார் போர்டு மட்டும்தான் காரணம்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்கு கிரிமிலேயர் வைக்கிற சிந்தனையிலிருந்து தான் இங்கே உருவாகுது எல்லா இடங்கள்லையுமே. ஓபிசிக்கு கிரிமிலேயர், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டு, எஸ்சி எஸ்டிக்கும் கிரிமிலேயர், கான்ஸ்டிடியூஷன்ல கிரிமிலேயர் கூடாதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பா எஸ்சி எஸ்டிக்கு வருமான வரம்பு கூடாது. கிரிமிலேயர்னா என்னன்னா, கிரீம்னா என்ன? பசை. கிரிமிலேயர்னா பசை அடுக்கு. ரொம்ப வறுமையில கிடக்கிறவன் ரொம்ப பணக்காரனா இருக்கான், அதுக்கு இடையில ஒருத்தன் டெவலப் ஆகி வரான், கொஞ்சம் பசை எடுக்கு உள்ள சமூகம், மாத சம்பளம் வாங்குறான், வருமானம் வந்து அவனுக்கு ரெகுலர் இன்கம் தொடர்ந்து வருமானம் வருது, அதுல வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தால் அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது. சோசியல் ஜஸ்டிஸுடைய கான்செப்டே என்னென்னா, பொருளாதார அளவுகோல் அதில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறது தான், அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். அதில் எந்த காரணத்தை கொண்டும் எக்கனாமிக் கிரைட்டீரியா வரக்கூடாது, வருமானத்தை பற்றி பேசக்கூடாது, பொருளாதார அளவுகோலே கூடாது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ். சமூக தகுதி, இந்த சமூகத்தில் மிகப்பெரிய துணை பிரதமர் பொறுப்பு அளவுக்கு வந்தார் ஜெகஜீவன் ராம், துணை பிரதமர், டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், இந்தியாவில் அந்த பொறுப்புக்கு வந்த முதல் நபர் அவர். அவர் வந்து பை காஸ்ட் வந்து சமார், ஷெட்யூல் காஸ்ட். அவர் துணை பிரதமர் ஆனார், டிஃபென்ஸ் மினிஸ்டராகவும் இருந்தார், முப்படைகளுக்கும் அவர் தான் அமைச்சர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவர் வந்து சம்பூர்ணானந்தா சிலையை உத்தரப்பிரதேசத்தில் திறந்துட்டு பொத்தான் அமைக்கிட்டு திறந்துட்டு போன பிறகு அந்த சிலையில் வந்து கங்கா ஜலத்தை ஊற்றி தீட்டு கழிச்சாங்க சம்பிரோட்சனம். அவர் தான் பொருளாதாரத்தில் மேம்பட்டார், அதிகாரத்தில் உயர்ந்துட்டார், அப்புறம் எங்கே காஸ்ட் வரும்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. இதுதான் இந்த சமூகம். அவ்வளோ பெரிய துணை பிரதமர் அளவுக்கு உயர்ந்தவர், பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தவர், முப்படைகளுக்குமான அமைச்சராக இருந்தவர், அவர் எங்கோ ஒரு மேடையை உட்கார்ந்து ஒரு பொத்தானை அமுக்கி திரையை விலக்கி சிலையை திறந்து விட்டு போன பிறகு அந்த சிலையிலே கங்கை நீரை ஊற்றி தீட்டு கழித்தார்கள். இந்த நிலை மாறுகிற வரையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்று உறுதிப்படுத்தியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த நிலை மாறணும். ஆகவே பொருளாதார அளவுகோல் முக்கியம் அல்ல. இது பற்றி பெரிய டிபேட் நடந்துச்சு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியில், அரசியல் நிர்ணய சபையில். இவங்களெல்லாம் வேற பெரிய ஜாம்பவான்கள், யார்? ஜவஹர்லால் நேரு, சர்தார் பட்டேல், புரட்சியாளர் அம்பேத்கர், அவங்க 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 மாதிரியான ஆளுமைகள் இப்போ யாருமே கிடையாது. அவங்க அவ்வளவு தூரம் வந்து விவாதிச்சு கடைசியாக பொருளாதார அளவுகோல் ஒரு அளவுகோலாக கொள்ளக்கூடாது, ஒரு வரையறையாக கூடாது, அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தவுடனே ஓபிசிக்கு சட்ட இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டிக்கும் தனி சட்டம் கிடையாது, கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிறத வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, செப்பரேட் லா கிடையாது. ஆனால் எடுத்த எடுப்பில் இடபிள்யூஎஸ் என்கிற பேரில் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னு ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அவங்க அர்த்தம் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ்னால் வேறு யாரும் கிடையாது, பிராமணர்கள். தமிழ்நாட்டில் யார் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி? எல்லாமே ஓபிசி தான். பிராமணர்களும் ஒரு முதலியார் சமூகத்திலே அல்லது ரெட்டியார் சமூகத்திலே ஒரு 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 பிரிவு இருக்காங்க, அவங்க மட்டும்தான் எஃப்சி. இப்போ எல்லாருமே பிசி தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும்,
யார் எடுத்துக்கிட்டாலும் ஓபிசி தான். இப்போ எஃப்சிக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க இடஒதுக்கீட்டு மட்டும் சட்டம் இருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு சட்டம் இருக்கு, ஓபிசி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது, எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீட்டு சட்டம் கிடையாது. அது என்னன்னா, இடபிள்யூஎஸ்ங்கிறது பொருளாதார அளவுகோல். அவங்க வந்து வறுமையில் வாடுறாங்களா, ஏழையாக இருக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு தரோம். அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற வரையறைகள்லாம் பெரிய அதிர்ச்சியாக இருக்கு. எனவே சமூக நீதி என்கிற அடிப்படையில் வழங்கப்படுகிற இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீர்த்து போக வைக்கணும், டைலூட் பண்ணணும், அதை இல்லாமல் செய்யணும். அதனால தான் எல்லா அரசு துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியார் மயமாக்கிட்டு இருக்கிறாங்க. தனியார் மயமாக்கிட்டால் யாரும் இடஒதுக்கீடு கேட்க முடியாதுன்னு. ஏன் இந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா, சமூக சோசியல் ஆர்டரே மாறுதில்ல. ஆடு மாடு மேய்ச்சி இருந்தவன் திடீர்னு ஜட்ஜின்னு வந்து உட்காடுறான், அட்வொகேட்னு படிக்கிறான், பேராசிரியர்னு போய் உட்காடுறான், சயின்டிஸ்ட்னு போகிறான், ஐஐடி போகிறான், உலக நாடுகள் முழுக்க போகிறான். யார் ஆடு மாடு மேய்க்கிறது? கக்கூஸ் கழுவிட்டு இருந்த பிள்ளை இன்னைக்கு வந்து நீட்டு தேர்வு எழுதி டாக்டர் ஆகுது. சமூக ஆர்டர், அவங்க வச்சிருந்த நாலு வருண அமைப்பு முறையில் இருந்த சோசியல் ஆர்டர், பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர், அவுட்காஸ்ட், அவங்க தான் எஸ்சி எஸ்டி. இந்த ஆர்டருக்குள்ளே வரமாட்டாங்க, அவங்க அவங்க வெளியே இருக்காங்க, சாதியற்றவர்கள். இந்த ஆர்டர் மாறுது. ஆடு மாடு மேய்ச்சவெல்லாம் வந்து நீதிபதி சிம்மாசனத்தில் போய் உட்காடுறான், பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறான், மந்திரி ஆகிறான், டாக்டர் ஆகிறான், என்ஜினியர் ஆகிறான். தெருவு கூட்ட ஆள் இல்லை, கக்கூஸ் கழுவு ஆள் இல்லை. அதை விட முக்கியமாக, காலம் காலமாக எல்லா தளங்களிலும் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருந்த சமூக பிரிவினரின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறும் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தடுப்பதற்குத்தான் இடஒதுக்கீட்டில் எல்லா இடங்களிலும் கை வைக்கிறார்கள். இது ஒரு பெரிய சவால். இதை எதிர்கொள்வது என்பது பெரிய சவால். இடஒதுக்கீட்டை நாம் வந்து இழந்துட்டோம்னு சொன்னால் மறுபடியும் 2000 வருஷத்துக்கு பின்னால் போக வேண்டி வரும். அதுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது. சமூக நீதியை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் வெறுமென சாதி பெருமையை பேச சொல்லி நம்மை ஊக்கப்படுத்துகிறார்கள். இன்னும் எல்லாம் மேடை ஏறி ஆண்ட பரம்பரை அரச பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், அங்கே கீழே வேட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து, சமூக நீதிக்கு ஆபத்து. ஓபிசிங்கிற ஒரு கன்சாலிடேஷன், ஒரு ஒருங்கிணைந்த சக்தி உருவாகிடக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி சாதிகளாக உடைக்கிறார்கள். இந்த சப்கேட்டகரைசேஷன், அது என்னன்னா, இடஒதுக்கீடு பெறக்கூடியவங்களாம் தனித்தனி ஒரே. இப்போ தமிழ்நாட்டில் மொத்தம் 76 சாதிகள் இருக்குது, ஷெடியூல்டு காஸ்ட்டுங்கிறதுல அட்டவணை சாதிகள், அட்டவணைப்படுத்தப்பட்ட சாதி. ஓபிசியும் அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் முதல்ல இது வந்ததுனால இதுக்கு அந்த பேர் வந்துருச்சு, அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூக பிரிவினர். அவ்வளோதான், சாதி இல்லாது. எஸ்சிங்கிறது சாதி கிடையாது. 76 சாதிகள், 76 சாதிகளை வந்து அவங்க சப்கேட்டகரைஸ் பண்ண சொல்கிறான். பொருளாதாரத்தில் மேம்பட்டவங்க, கல்வியால் மேம்பட்டவங்க, இடஒதுக்கீடு பெற்றவங்க, பெரும்பான்மையாக இருக்கிறவங்க, சிறுபான்மையாக இருக்கிறவங்கள ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு பிரி. இப்போ ஆந்திராவில் அப்படி பிரிச்சிருக்காங்க, தெலுங்கானாவில் அப்படி பிரிச்சிருக்காங்க. அப்படி சப்கேட்டகரைசேஷன் ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரே கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது, ஓபிசிங்கிற அடிப்படையில் ஒன்று சேர முடியாது. ஒரு 25 வருஷத்து பிள்ளைகளாக அது வந்து எல்லாம் தனித்தனியாக அவங்களுக்குள்ள தான் பெரிய மோதல் நடந்துகிட்டு இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஒற்றுமையாக நின்று அரசியல் அதிகாரத்துக்கு மேலே நோக்கி போக முடியாது, இடஒதுக்கீட்டை காப்பாற்ற முடியாது. கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமைகளை பற்றிய விவாதங்கள் நடக்காது, எல்லாம் நீர்த்து போயிடும். இப்போ ஒரு சதித்திட்டத்தோடு இதெல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஜுடிஷியரியை பயன்படுத்துகிறாங்க, சென்சார் போர்டை பயன்படுத்துகிறாங்க, டிஓபிடின்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதை பயன்படுத்துகிறாங்க. அதில் நிறைய அஃபிஷியல் மெமோரண்டம் போட்டாங்க. அதெல்லாம் வந்து இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தவே கூடாதுங்கிற அடிப்படையில் போடப்பட்ட மெமோரண்டம்ஸ். அதெல்லாம் இன்னும் இருக்குது, 6 மெமோரண்டம்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றிலாம் பெருசாக யாரும் விவாதிக்கிறது கிடையாது. கண்டதை பேசிகிட்டு இருக்கிறோம், சாதி பெருமையை பேசிகிட்டு உட்காந்துருக்குறோம். ஆனால் மிகப்பெரிய அளவில் இதற்கு எதிரான சதி முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.